Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சுண்டல் பிரியாணி வந்து பண்ண போறோம். நம்ம ரேஷன் கடையில வாங்குற சுண்டலாகட்டும் இல்ல கடையில வாங்குற சுண்டலாகட்டும் எதை வச்சு வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கடையில வாங்குற சுண்டல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். சுண்டல் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம சாதம் வந்து குழம்பெல்லாம் வைக்கிற மாதிரி நம்ம சூப்பரான ஒரு பிரியாணியே வச்சிடலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இது. ரொம்ப சத்தான ரெசிபியும் கூட இது. ஸோ ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த குக்கரில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் செய்கிறேங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாங்க. சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பின்னாடி எண்ணெயில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி அடுத்து இதில் ஒரு தக்காளி வச்சுருக்கேங்க. இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பின்னாடி இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி அடுத்து இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கல. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்த பின்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்த பின்னாடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை மசாலா எல்லாமே இந்த எண்ணெயிலே போயிடணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பின்னாடி இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்த பின்னாடி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இந்த சுண்டலுக்கு வந்து இந்த பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இங்கே சுண்டலை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஊற வச்சு 1-2 விசில் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பாஸ்மதி ரைஸு வெறும் மீடியம் ஹீட்டில் 2 விசில் தான் வைப்போம். ஆனால் அந்த மீடியம் ஹீட் 2 விசிலில் சுண்டல் நல்லா வெந்து வராது. ஸோ அதனால் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்ச பின்னாடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு இந்த சுண்டலை வந்து இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. மசாலா மேலேலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் தான் வந்து நம்ம சுண்டலை வந்து சேர்க்கணும். ஸோ சுண்டலை சேர்த்த பின்னாடி இந்த மசாலா கூடையே 2-3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போ இந்த மசாலாவை பார்த்திங்கன்னா சுண்டல் நல்லா இழுத்துக்கும். நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். இது மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலந்து விட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பின்னாடி நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாப்பாடு அரிசியில் கூட இது பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சீரக சம்பாலையும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 1-20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சேன். இந்த பாஸ்மதி அரிசியை பார்த்திங்கன்னா நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. ஸோ சாதம் சேர்த்த பின்னாடி சாதத்தை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா 1-2 நிமிஷம் இந்த அரிசி இந்த சுண்டல் அதுக்கப்புறம் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சைடில் எதுவும் ஒட்டியிருந்ததுன்னா நல்லா எடுத்து விட்டுருங்க. நல்லா எடுத்து விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வரும்போது இதில் 1 கொத்து அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய 1 பிடி அளவுக்கு நான் இன்றைக்கி இதில் மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு இந்த மாதிரி மூடி விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சோம்னா நமக்கு சாதம் நல்லா வெந்து வந்துடும். சூப்பராக வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே அருமையாக ரெடியாக இருக்குதுங்க. இப்போ நான் உங்களுக்கு கிளறி விட்டு காட்டுறேன். பாருங்கள், சாதம் நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் குழையாமல் சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. அடி பிடிக்கல, ஒன்றுமே ஆகலை. ரொம்பவே நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சுண்டல் பிரியாணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட.
ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.